பக்தி பரவசம். காமாட்சி தாய் மடியில் சிராட்சி புரிந்து வரும் காம கோட்டி தரிசனம் காண காண புண்ணியம் காண காண புண்ணியம் காண காண புண்ணியம். ஹே காமாட்சி, கரிகாட்சோழனுடைய திக்விஜயம் போது உன்னுடைய ஆலய சந்நிதியில் ஐயப்பனிடத்தில் இருக்கக்கூடிய பூச்சண்டை பெற்றுதானே வெற்றி திருமகள் கரிகாட்சோழனை வாரி அணைத்தாள். காமக்கோட்டத்தில் அந்த ஹேமகாமாட்சியை பிரம்மா பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் பண்ண ஒரு பூ மேலிருந்து கீழே வரும்போது ஒரு நரரூபம் பெற்றது. அது நரரூபம்னா மனித ரூபம் பெற்று ஆகாசபூபதி அப்படிங்கிற ராஜாவா தொண்டை மண்டலத்தை நீதி தவறாத ஆட்சி புரிஞ்சான். ஆகாசபூபதியினுடைய பக்திக்கு மெச்சி உன்னுடைய மூத்த பிள்ளையான விநாயகரையே நீ அமுச்சு வச்சியே. விநாயகரே அரசாட்சி புரிகிறார் துண்டீர மகாராஜாங்கிற பெயரோட. குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் சந்தர்ப்பணை பெண்கள்லாம் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் சுமங்கலி பெண்களுக்குன்னு தீர்மானம் பண்ணி சுவாசனிகள்லாம் உட்கார வைக்க, காமாட்சி தாயே நீயே சுவாசனிகளோட சுவாசனிகளாக உட்கார்ந்து புண்ணியத்தை வார்த்து கொடுத்தியே. மன்னனுடைய மனைவி அந்த கொடோன் பார்க்கக்கூடிய இடத்துல சாமான்கள்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்கும்போது அந்த அரிசி மூட்டையில் தான் பார்த்து பார்த்து தேர்வு செய்யும்போது அந்த ராணியினுடைய அந்த நெளி மோதிர தொங்கட்டானதில் மாட்டி அந்த அரிசியோட கலந்து சுவாசினியோட சுகாசினியாக காமாட்சி தாயை நீயே உட்காரும்போது உன்னுடைய திருவயிற்றுக்குள்ள எந்த கணம் அந்த தங்க நெளிமோதிர தொங்கட்டம் போனதோ அந்த கணமே காஞ்சிபுரத்துக்கு ஒரு அற்புதமான முகூர்த்த காலம் தங்கம் மழையே பெய்ய வச்சியே. அதனால தான் அந்த ஊருக்கு பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு ஒரு பேர் உண்டு, தங்க மழையே கொட்டதுனால. ஒரு சமயம் லக்ஷ்மி மகாலட்சுமி வைகுந்தநாதனுடைய அழகெல்லாம் பொய் அப்படிங்கிறார். கோபத்தில் பெருமான் சாபம் கொடுக்குறார். அப்போ காமாட்சி நீதானே அவளையும் அஞ்சன காமாட்சி அப்படிங்கிற பேரோட உன் பக்கத்திலேயே வைத்து கொண்டு இன்றைக்கும் நம்ம காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போனால் காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மனுடைய பிரசாதத்தை கையில் வாங்கி கொண்டு அப்படியே இட்டுக்கக்கூடாது. அதை இந்த சைடு வழியாக போய் அஞ்சன காமாட்சிக்கு சாற்றி அதை எடுத்து தான் நம்ம இட்டுக்கொள்ள வேண்டும். அப்படி லக்ஷ்மி மேலே ஒற்றி எடுத்து அவள் மறுபடியும் தன்னுடைய கணவரை வந்து அடையும் போது மகாவிஷ்ணு வந்து எட்டி பார்க்குறார். மகாலட்சுமி அப்போதான் சிரித்து கொண்டே கூப்பிடுறா, கல்வா வா அப்படின்னு. அந்த கூப்பிட்டதையும் தாயான காமாட்சி நீ ரசிச்சியே. ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீட்ட மடாதிபதிகள் தர்மகர்த்தாவாக இருந்து இயக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலில் சித்திர மாதத்தில் வரக்கூடிய வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரியும் வெகு விமரிசையாக நடத்தி கொள்வது உன்னுடைய லீலையல்லவோ தாயே. பிரம்மாண்டமான பிரம்மோற்சவத்தில் நான்கு ராஜ வீதிகளில் உலா வந்து மூன்றாம் நாள் தங்க சிம்ம வாகனமும் ஒன்பதாம் நாளான வெள்ளி தேரில் தாயை நீ ஜொலிப்பிய. உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு அதிகாலை காமாட்சி தாயினுடைய விஸ்வரூபம் கிடைக்கும். ஐப்பசி பூரம் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அந்த பிலாகாசம் அந்த துவாரத்திலேருந்து அம்பாள் அவதாரமாக வடிவம் பூண்டு வந்த நாள். அதுதான் அந்த ஐப்பசி பூரத்தினுடைய விசேஷம். ஸ்ரீசக்கர உபாசகர்களில் யுகத்துக்கு ஒருவராக துர்வாசர் 2000 ஸ்லோகங்களாலேயும் பரசுராமர் 1500 ஸ்லோகங்களாலேயும் தௌமியர் 1000 500 குறையும் தௌமியர் 1000 ஸ்லோகங்களாலேயும் மூக்கர் 500 ஸ்லோகங்களாலேயும் அற்புதமான பாடல்கள் புனைய வைத்தது உன்னுடைய கிருபையல்லவோ. காஞ்சிபுரத்தில் காமாட்சி 5 விசேஷ ரூபங்களில் அருள் பாலிக்கிறார். 1 மூல காமாட்சி, தபஸ் காமாட்சி, ஹேம காமாட்சி, பிலம் காமாட்சி, ஸ்ரீசக்கரம் காமாட்சி. ஒளிரும் கண்கள் அருளை அள்ளி வழங்கிட கரும்பு வில்லை கையில் ஏந்திய தெய்வம் நளின காந்தி. நளின காந்தி காஞ்சியிலே கோயில் கொண்ட காமாட்சி நாதிர்தானிதோம் தோம் திருதானிதோம் நிபனி சகரி ததீம் 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 கிழதும் சகரி மபனி சகரி மகரி சனி பததீம் த
ததீம் தும்கிருதீம் சனி பமகரி பமகரி ததீம் ததீம் தும்கிருதீம் தும்கிருதீம் ததிங்கிண தும் ததீம் தோம் கிருதீம் சனி பா தும் கிருதீம் தும் கிருதீம் ததிங்கிண தும் தும் கிருதீம் ததிங்கிண தும் தும் கிருதீம் ததீம் தும் கிருதீம் ததீம் தாயே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் மாயையாம் திரோதானம் மாயா நீக்கமான மோட்ச அனுகிரகம்னு ஐந்தொழில்களை புரிகிற அதனால தான் இந்த தாய்க்கு அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு பேர். பஞ்சபானங்களும் பஞ்ச தன்மாத்திரங்கள் கரும்பு வில்லில் புஷ்பபானங்கள் பூட்டி நம்ம மேலே செலுத்துகிறானா, எதுக்காகனா நம்மளுடைய ஆசைகள்லாம் நிறைவேற வேண்டுங்கிறதுக்காக ஜெகஜனனியான தாயே இறங்கி வந்து பரம கருணையை வாரி பொழிய காமேஸ்வரன் காமாட்சி கல்யாண வைபவத்தை ரசித்து ரசித்து கொண்டாடலாம். சதுர்வேத சாகாத்யாயினே சர்வஸ்ருதி ஸ்மிருதி புராணாதிகாச சாஸ்திரகம்யாயம் சதாசிவ சாம்பசிவ பரமேஸ்வர திரையாசய பிரபரான்வித பரசிவ கோத்ரோத்பவாயம் சகசிரகோட்டி சூரிய பிரகாஷம் த்ரிம்சத் கோட்டி மன்மதாகார ஸ்வரூபாயம் பாஷாங்குஷ இக்ஷூ கோதண்ட புஷ்பபானஹஸ்தாய சச்சிதானந்த விக்ரஹாயம் ஸ்ரீ காமேஸ்வர பரபிரம்மணே வராயன். காமேஸ்வரியினுடைய பிரபரத்தம் சதுர்வேத சாகாத்யாயினிம் சர்வஸ்ருதி ஸ்மிருதி புராணாதிகாச சாஸ்திர கம்யாயினிம் இச்சா ஜான கிரியாசக்தி திரையாஷய பிரவரான்வித பராசக்தி கோத்ரோத்பவிம் சிதக்னி குண்ட சம்பூதம் தேவி காரிய சமுத்யதாம் உத்யத் பானு சகசிராபம் சதுர்பாகு சமன்விதாம் பாஷாங்குஷ இக்ஷு கோதண்ட புஷ்பவானஹாகராம் சமஸ்த பூதஜனனிம் சர்வமங்களஸ்வரூபிணிம் மணித்வீப புரவாசினிம் பராசக்திம் சச்சிதானந்த விக்ரஹாம் ஸ்ரீ காமேஸ்வரி நாம்னாம் இமாம் கன்யாம். கன்னிகான மந்திரத்தை நம்ம எல்லாரும் மனசுலேயே தியானம் பண்ணி கொண்டு அந்த கல்யாண காட்சி நம்மளுடைய மனசுக்குள்ளேயும் கொண்டு வருவோம். கன்யாம் கனக சம்பன்னாம் கனகாபரண பூஷிதாம் தாஸ்யாமி காமேஸ்வரோ துப்பியம் பிரபலோக சிகிச்சையா இமாம் கன்யாம் தாஸ்யாமீனும் கரும்பு வில்லும் பாசாங்குசமும் தரிக்கும் தேவி சிதக்னி குண்டம் தன்னில் உதித்த தேவியின் அந்த பொன்னான தாயினுடைய திருப்பாதம் பணிவோம். பக்தி பரவசம்